ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் கான்செப்ட்டில் போக முன்னாடி அட்வான்ஸில் ஒரு புது அப்டேட் பார்த்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹாலோவின் ஸ்னாச் அதாவது பம்கின் ஸ்னாச் ஒரு மோட் இருக்குது. ஸோ அந்த மோடில் கிராப்ளிங் கன் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த கண்ணை பற்றி தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன், ஒரு மோட் புதுசாக வந்துச்சு. ஸோ அந்த முன்னாடி வந்துச்சு. ஸோ அந்த மோடில் வந்து இந்த கிராப்ளிங் கன் இருந்துச்சு. ஸோ இவங்க நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கன் திரும்ப வந்தால் ஏதாவது நல்லாயிருக்குமா அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு அந்தளவுக்குலாம் ஒர்த்து கிடையாது. ஸோ பம்கின் ஸ்னாச் மோடில் வந்து நீங்கள் பம்கின் தான் கலெக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இன்றைக்கான இன்குபேட்டர் வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஸோ வெல்கம் பேக் டு ஃபிஃப்டி கேமிங். இன்றைக்கான இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ சூப்பரான கான்செப்ட் ஒன்று பார்க்க போகிறோம். அடுத்த இன்குபேட்டர் என்ன ப்ரோ அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஸோ அடுத்த இன்குபேட்டர் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் ஆர்டிக் ப்ளூ. ஸோ உங்களுக்கு இந்த என்ன காஸ்டியூம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ப்ளூ கலரில் ஒரு காஸ்டியூம் உண்டுல்ல, ஸோ லக்கி லீகசி ரிட்டர்ன்ஸ்லாம் விட்டாங்க ப்ளூ கலர் காஸ்டியூம். ஸோ அந்த காஸ்டியூம் தான் திரும்ப நமக்கு இன்குபேட்டரில் வரப்போகுது. பட் ஒரு சில சேஞ்சஸோட மூணு காஸ்டியூமாக வரப்போகுது. அந்த ரியல் காஸ்டியூம் வராது, இன்குபேட்டரில் சேஞ்ச் பண்ணி விட போகிறாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன், அது பேர் என்னதியா, அந்த ஜோக்கர் இன்குபேட்டர் விட்டாங்களே அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி விட போகிறாங்க. ஸோ அதில் என்னென்னலாம் இருக்குது, அதெல்லாம் நல்லாயிருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறத நம்ம இந்த வீட்டில் பார்க்குறோம். ஸோ இந்த வீடியோக்கு வந்து ஒரு 2K லைக்ஸ் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறமா அந்த வீடியோக்கு வந்து நீங்கள் இன்னும் லைக் பண்ணலாம் லைக் பண்ணுங்கள். ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ இன்ஸ்டாவில் வந்து 2000 பேர் என்ன ஃபாலோ பண்ணிங்க. ஸோ அப்படி என்ன வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ எதுவும் சொல்லணும்னாலும் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் சொல்லலாம். ஸோ இது என்ன மேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ் சர்வர் நான் ஒரு மேட்ச் போட்டிருந்தேன். இது என்ன அப்படின்னா பேட்டில் கேஜ்னு ஒரு ரவுண்ட். ஸோ பேட்டில் கேஜ் ரவுண்டில் என்ன ஆகும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். சூப்பராக இருக்கும் அந்த மேட்ச். ஸோ இந்த சின்ன சர்க்கிளுக்குள்ளே 20 பேர் இறங்குவீங்க, அதாவது மொத்த மேப்பில் 50 பேர் இறங்குவீங்களா, அதே மாதிரி சின்ன சர்க்கிளில் 20 பேர் இறங்குவீங்க. ஸோ 20 பேர் சின்ன சர்க்கிளில் இறங்கினா என்ன ஆகும் அப்படின்றத நீங்களே யோசிச்சு பாருங்கள், தரமாக இருக்கும். ஸோ வாங்க நம்ம பொறுமையாக அப்டேட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த ஆர்டி ப்ளூ காஸ்டியூம். ஸோ இது வந்து மேஜிக் கியூபுக்கு நிறைய சர்வர் விட்டாங்க. நம்ம சர்வருக்கு என்றைக்கு வரப்போகுதுன்னு தெரில, பட் வந்தால் நான் கண்டிப்பாக எடுத்துருவேன். ஸோ மேல் காஸ்டியூம் ஃபீமேல் காஸ்டியூம் ரெண்டையும் பார்த்துக்கோங்க. ஸோ ரெண்டையும் பார்த்து வச்சுட்டு இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். மெயினான அப்டேட்டே இதுதான், வேறு லெவலில் இருக்க போது. ஸோ இந்த காஸ்டியூம் வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க, பட் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரில. நம்ம அதை விட்டுடலாம். அடுத்த இன்குபேட்டரோட ப்ளூ பிரிண்ட் பார்த்துடலாம். ஸோ வித்தவுட் வாட்டர் மார்க். ஸோ இதான் அடுத்த இன்குபேட்டரோட ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக இதான் அடுத்த இன்குபேட்டரோட ப்ளூ பிரிண்ட்டு. ஸோ இந்த ஃபீமேல் காஸ்டியூம் வந்து மண்டையில் ஒன்று வச்சுருக்கோம் தெரியுமா, ஒரு கொண்ட மாதிரி. ஸோ அதுதான் அந்த ப்ளூ பிரிண்ட்டில் இருக்க போது. ஸோ ஜோக்கருக்கு விட்டாங்க, ஜோக்கருக்கு வந்து அந்த ஸோ தொப்பி மாதிரி தான் விட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் இதுக்கும் வரப்போகுது. இந்த காஸ்டியூம் வந்து உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து மெயினான ஃபீமேல் காஸ்டியூம். ஸோ இந்த காஸ்டியூம் மாதிரி இந்த காஸ்டியூம் மண்டையில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து கீழே வரப்போகுது, அதுதான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ மேல் காஸ்டியூம், மேல் காஸ்டியூம் தான் இந்த இதில் தரமான ஒரு காஸ்டியூம். ஸோ இந்த காஸ்டியூம் எத்தனை பேர்கிட்ட இருக்குது, இந்த லீகசி ரிட்டர்ன்ஸில் எடுத்துருப்பீங்க அப்படி இல்லைனா முன்னாடியே டைமண்டில் ஸ்பின் பண்ணி எடுத்துருப்பீங்க. ஸோ அப்படி எத்தனை பேர் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாமல் நம்ம வந்து அந்த இது பார்த்துடலாம். ஸோ மொத்தம் 6 காஸ்டியூம் வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 6 பொறுமையாக ஓனாக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு காஸ்டியூமாக வரப்போகுது உங்களுக்கு. ஸோ ரூபி ஆஸ்கரோ அப்படின்னு போட்டிருக்கு, அது வந்து லத்தீன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஸோ இதுதான் கீழே 3rd காஸ்டியூமாக இருக்க போது. ஸோ 3rd மேல் காஸ்டியூம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஜோ சாங்கரி அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இது வந்து ஒரு மாதிரி வித்தியாசமான கிராஃபிக்ஸோடு வரப்போகுது. எனக்கு வந்து இந்த கீழே இருக்கிற 2 காஸ்டியூம்லாம் பிடிக்கல. ஸோ டாப் காஸ்டியூம் ஒன்று காட்டுறாங்க பாருங்கள். ஸோ செகண்டாக என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வயலட் கலரில் இருக்க போது அமேட்டிஸ்டா ரியல். ஸோ இதுவும் சூப்பராக இருக்குங்க. வயலட் கலரில் இருக்கிறதும் தரமாக இருக்குது, டாப் காஸ்டியூமும் தரமாக இருக்குது. ஸோ வயலட் கலர் மேல் காஸ்டியூம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மேல் காஸ்டியூமும் சூப்பராக இருக்குது. ஸோ வயலட் கலர் மேல் காஸ்டியூம் இதோ வந்து விட்டது. ஸோ இண்டிகோ சால்வேஜ் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இண்டிகோன்னா வயலட் அப்படிங்கிறது வந்து ஒரு மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது. ஸோ அந்த வயலட் காஸ்டியூம் வாங்கணும் அப்படிங்கிறது வந்து ஏம் பண்ணலாம். பட் கீழே இருக்கிற 3rd காஸ்டியூம் வந்து அவ்வளோ ஒர்த்து இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா 1st காஸ்டியூம். ஸோ ஃபீமேலில் 1st காஸ்டியூம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்குது, அதாவது அந்த ஆர்டிக் ப்ளூ இருக்குல்ல. ஸோ ஆர்டிக் ப்ளூ மேல் வந்து ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ அதனால் ஃபீமேல் காஸ்டியூம் வந்து இதில் ப்ளூவாக விட்டுருக்காங்க. அதே மாதிரி இன்குபேட்டர் மேல் டாப் காஸ்டியூம் வந்து ரெட் கலரில் இருக்க போகுது. ஏன்னா ஃபீமேல் காஸ்டியூம் டைமண்ட் ரயில் வரும்போது ப்ளூ ரெட் கலரில் இருந்துச்சுல்ல. ஸோ அதே மாதிரி இதுலேயும் ரெட்டாக விட போகிறாங்க. இது ஏன் இப்படி குழப்பறாங்க அப்படிங்கிறது தெரில. ஸோ இது வந்து ப்ளூ கலரில் தரமாக இருக்க போகுது. எனக்கு இந்த ஃபீமேல் காஸ்டியூம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த ஃபீமேல் காஸ்டியூம் அனிமேஷனோட எப்போ உங்களுக்கு அப்டேட் லீக் வருதோ அப்போ நான் உடனே உங்களுக்கு சொல்லிடுறேன் இது எப்படி இருக்குது அனிமேஷனோட அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ மேல் காஸ்டியூம் அது எப்படி இருக்க போகுது அப்படின்றத பாருங்கள். மேல் காஸ்டியூம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ மேல் காஸ்டியூம் இது வந்து ரொம்ப தரமாக இருக்குது. ஸோ மண்டை வந்து ஒரு மாதிரி கிரே கலரில், அதாவது எப்படி சொல்கிறது, ஆரஞ்சு கலரில் கலர் அடித்து ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ஃப்ளேம் அப்படின்னு போட்டிருக்கு நேம். ஸோ ஃப்ளேம்னா ஃபயர் அப்படிங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ இன்குபேட்டர் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ இன்னும் ஏகப்பட்ட அப்டேட் காஸ்டியூம்ஸ் வரப்போகுது. ஸோ தண்டு கட்டிருக்கு ஒரு மடக்கு தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வரேன், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். டன். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஏகப்பட்ட புது புது காஸ்டியூம்ஸ் வரப்போகுது. ஸோ அப்பா எல்லாமே உண்மையிலேயே தரமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு பிக்காக பொறுமையாக பார்த்து நான் உங்களுக்கு என்னென்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த பிக்லாம் எனக்கு இன்ஸ்டாகிராம்லேருந்து கிடச்சிது. ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் இருந்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி அனுப்பலாம். ஸோ இன்ஸ்டா லிங்க் கீழே கொடுத்துருப்பேன், மறக்காமல் என்ன வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஓகே டன். இது வந்து அடுத்த லைட் பாஸ்க்கும் அடுத்த லைட் பாஸில் வரப்போகிற ஸ்கின்ஸ் அப்படின்னு பேசிக்கிறாங்க, வந்தால் நல்லா தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கின் பார்த்தாச்சு, இது பார்த்துனா உங்கள் கருத்துக்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபாஸ்ட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்கின் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரெண்டாவது பார்த்துடலாம், அடுத்து வரப்போகிற பைரேட் எலைட் பாஸோட ஸ்கின்ஸ். ஸோ இதை பாருங்களேன், தரமாக இருக்குல்ல. எனக்கு வந்து இந்த அடுத்த எலைட் பாஸும் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னடா எல்லா எலைட் பாஸும் நல்லாயிருக்குனே சொல்லிருக்கு அப்படின்னு சொல்லாதீங்க. ஸோ உண்மையிலே இப்போ தான் ஒரு எலைட் பாஸ் தரமாக விட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு பைரேட் எலைட் பாஸ் விட்டாங்க ஃபோர்த் எலைட்டு. ஸோ இது வந்து 16th எலைட்டாக வரப்போகுது. அப்புறம் இது வந்து டைமண்ட் ரயிலுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்தால் ஹாலோவின் அப்படியே டைமண்ட் ரயில், அந்த மாஸ்க் தரமாக இருக்குங்க, கோஸ்ட் ரைடர் மாஸ்க்கு. ஸோ கண்டிப்பாக அதையும் நான் எடுக்க ட்ரை பண்ணுவேன். ஸோ நீங்கள் எத்தனை பேர் ட்ரை பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது என்ன ஃப்ரெண்டு பிடிச்சி அப்படிங்கிறதா கண்டிப்பாக இல்லை. ஸோ இது வந்து ஒரு ரெண்டு காஸ்டியூம் வரப்போகுது. இதில் வந்து எது நல்லாயிருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எது நல்லாயிருக்கு அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து அந்த ரெண்டில் வந்து ஃபீமேல் காஸ்டியூமான ஓரளவு ஒர்த்து மாதிரி தெரிஞ்சுது, மேல் காஸ்டியூம் ஒரு மாடு மாதிரி இருக்குது, அது ஏன் அப்படி கொடுத்துருக்காங்கன்னு தெரில. ஸோ அடுத்த ரெண்டு காஸ்டியூம் பார்த்துலாம். ஸோ அடுத்த ரெண்டு பார்த்தீங்கன்னா ஏதோ ஆந்த கண்ணை மாதிரி இருக்கான். ஸோ இவன் ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரில. ஸோ இதெல்லாம் ஏன் கொடுக்குறானுங்கன்னு தெரில. ஸோ ஓகே இதை விட்டுருங்க, கடைசி ரெண்டு பாருங்கள் தரமாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டில் வந்து ஒன்று சூப்பராக இருக்கும், ஒன்று காட்டு மொக்கையாக இருக்கும். ஸோ அந்த ஒன்று எது சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஸோ அடுத்த இன்குபேட்டர் காஸ்டியூம் வந்து ரெட் கலரில் இருக்கிறது. ஸோ அது சூப்பராக இருக்குது. ஸோ ரைட் சைடில் இருக்கிறது வந்து ஏதோ பொம்மை மாதிரி கொடுத்து வச்சிருக்கானுங்க, அது ஏன் அப்படி கொடுத்து வச்சிருக்கானுங்கன்னே தெரில. ஸோ கடை கடை கடற அப்படின்னு எல்லா அப்டேட் நியூஸையும் பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோக்கு வந்து ஒரு 2K லைக்ஸ் கொடுங்க. ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா 2K லைக்ஸ் சொல்லிட்டேன். ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இன்ஸ்டாவில் என்ன ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.